ஹாய் எல்லாருமே வணக்கம் நான் உங்கள் தவிர பேசிகிட்டு இருக்கேன் அமைப்பு சார தொழிலாளர்கள் அதாவது தேசிய அளவில் அமைப்பு சார தொழிலாளர்களாக பதிவு இருக்கிற இந்த உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சார தொழிலாளர்கள் அது இந்த கட்டுமான தொழிலாளருக்கும் தேசிய அளவிலான அமைப்பு சார தொழிலாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் எடுத்து தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்றால் என்ன மறுபடியும் கட்டுமான தொழிலாளர்கள் என்றால் என்ன அப்படின்ற இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் இது ரெண்டுத்துலையுமே முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தினா தொழிலாளர்கள் அதாவது கவர்மெண்ட் வேலை தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு அமைப்புமே இல்லாமல் அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு தச்சர் இருப்பார் இல்லை ஒரு டைலர் இருப்பார் இல்லை ஒரு பால்காரர் இருப்பார் இல்லை ஒரு பேப்பர் போடர் இருப்பார் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எதனா ஒரு கேடு இல்லை அவங்களுக்கு வந்து சம்பளம் தர தரமாட்டேங்கிறாங்க இல்லை அவங்களுக்கு முறையான ஒரு மரியாதை தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே போய் முறையிடுவாங்க எங்கேயுமே முறையிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அமைப்போ இல்லை யாருமே பின்னாடி பக்கபலமாக இல்லைங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற எந்த ஒரு கூலி தொழிலாளிக்குமே எந்த ஒரு அமைப்புமே இல்லாமல் தனித்தனியாக வேலை இருக்கிற நம்ம போன்ற கூலி தொழிலாளர்களுக்கு தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓகேப்பா கட்டுமான தொழிலாளர்கள்ன்றாங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இவங்க வந்து எந்த ஒரு அமைப்புமே சாராத தொழிலாளர்கள் இப்போ கட்டுமான தொழிலாளர்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வீடு கட்டுறவங்க சித்தாள் கொத்தனார் அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே தான் கட்டுமான தொழிலாளர்கள் மோரோவர் அமைப்புசார தொழிலாளர்களும் கட்டுமான தொழிலாளர்களும் ஒருத்தர் தான் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த தேசிய நலவாரிய உறுப்பினராக பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்ட இந்த வீடியோ மேலே ஒரு ஐ பட்டனில் தரம் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் தமிழ்நாடு அமைப்புசார தொழிலாளர்களுக்கும் தேசிய அளவிலான அமைப்புசாரா தொழிலாளருக்கும் எதனால் வித்தியாசம் இருக்கா ரெண்டுத்தில் பதிவு பண்ணலாமா நான் இதில் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டுனே இது இவ்வளவு காசு கேட்கறாங்க நான் ஆல்ரெடி இந்த தேசிய அளவிலான அமைப்பு சார தொழிலாளர் பதிவு பண்ணிட்டேன் அதுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறீங்க அதாவது வந்து காசு அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தமிழ்நாடு அளவிலான அமைப்புசாரா தொழிலாளர்கள் அப்படின்ற இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஏஜென்ட்டுகளை கொண்டு இருக்குதுங்க அந்த ஏஜென்ட்டுங்க அதுக்கேற்ற பதிவு கட்டணமாக ஒரு சில பைசா வாங்குறாங்க அதை பற்றி நமக்கு பேச தேவையில்லை சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த பைசா செலவிடப்படுது இந்த இடத்துல வந்து எங்கே அந்த காசு போகுதுன்றதுலாம் எனக்கு தெரியாது பட் இந்த தேசிய அளவிலான அமைப்பு தொழிலாளர்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வித ஏஜெண்ட்டுமே நீங்கள் பார்க்கவும் தேவையில்லை நீங்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்ளவும் தேவையில்லை டைரெக்டாக ஒரு பொது சேவை மையத்துக்கு போகிறீங்க போயிட்டு உங்களுடைய ஆதார் ப்ளஸ் பேங்க் புக்கு உங்களுடைய ஃபோனு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறீங்க நீங்கள் பதிவு பண்ணி தேசிய அளவிலான அமைப்பு சார தொழிலாளராக உங்களை பதிவு பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது வேறுபடும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா கட்டுமான தொழிலாளருக்கு ஒரு சில ஏஜென்சி இருக்கிறாங்க அதேமாதிரி கேரளாவில் இருக்கிறாங்களாம் தெரியல கர்நாடகா ஆந்திரா அது மாதிரி முற்றிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு ஆனால் இதெல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இல்லாமல் இந்திய அளவில் இருக்கிற எல்லா விதமான கூலி தொழிலாளர்களுக்கும் எல்லா விதமான அமைப்பு தொழிலாளர்களுக்கும் ஒரு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்ராம் அப்படின்ற இந்த பதிவு வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இந்த மாதத்தோடு முடிய போது தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நல்ல நல்ல நோட் பண்ணிங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான உறுப்பினர்களுக்கும் பதிவு பண்ணுங்கள் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களை விட்டுருங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்குமே இந்த மத்திய அரசினுடைய அமைப்பு சார தொழிலாளராக பதிவு பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் வந்து சின்ன ஒரு வேலை பார்ட் டைமாக செய்கிறீங்கன்னா கூட இதில் பதிவு பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு வேலை பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கூட அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படின்ற முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இதில் முக்கியமாக இந்த வீடியோவில் எதனப்பா சொல்ல வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அமைப்புசாரா தொழிலாளராக இருந்தாலும் சரி இந்திய தேசிய அளவில் அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தாலும் சரி அரசாங்கம் ஏதாவது நிவாரணம் அறிவித்தால் மட்டும்தான் உங்களுடைய வங்கி கணக்குக்கோ இல்லை உங்களுக்கோ கிடைக்கும் அதை முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இதில் ஓய்வூதியம் இருக்குது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பகற்றுத்தனமான ஒரு நப்பாசையில் இருக்காதிங்க நான் இதை தப்பா சொல்லலை எல்லாருக்குமே சொல்கிறேன் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி ஓய்வூதியம் யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா அது இருக்குது அதாவது வந்து பார்த்தினா அதாவது அரசு பணியாளர்களுக்கே ஒரு சில வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு ஓய்வூதியம் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் கேட்டுட்டுருக்குறாங்க ஆனால் இவங்களுக்கே கிடைக்கல வெறும் கூலி தொழிலாளியாக இருக்கிற நமக்கு கவர்மெண்ட்டு தருவாங்களான்றது டவுட் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஓய்வூதியத்துக்காக தம்ப நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து வேண்டாம் இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் நன்றி வணக்கம் நான் தமிழ்